சவுக்கு சங்கரிடம் நேர்காணல் நடத்திய யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவரது வழக்கறிஞர் விக்னேஸ்வர், போலீசார் நாகரீகமாக நடந்து கொண்டதாகவும், ஃபெலிக்ஸ் மீது பதியப்பட்ட வழக்குகளில் ஒன்று தவிர்த்து மற்ற அனைத்தும் பிணை வழங்க முடியாத வழக்குகளாக இருப்பதாக தெரிவித்தார். அவரை ரிமாண்ட் பண்றதுக்கு டெல்லியிலிருந்து இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. காலையில சென்னையில இருந்து அவரை வந்து திருச்சி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. திருச்சி அழைச்சிட்டு வந்தவங்க இப்ப ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock போல வந்து ரிமாண்ட் பண்ண கூட்டிட்டு வந்தாங்க. ரிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்ஜெக்ஷன்ஸ் பேசணும், ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போத் சைடு ஹியர் பண்ணாங்க மேஜிஸ்ட்ரேட். அனுபவம் மேஜிஸ்ட்ரேட் கடைசியில் வந்து அந்த வீடியோவும் பார்த்துட்டு ஆர்டர்ஸ் போடுறேன்னு சொன்னாங்க. வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து அவரை கன்ஃபைன் பண்ணுறோம், ரிமாண்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு 27:05 வரலும் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. மீன் வயல் நாங்கள் பெயிலும் அப்ளை பண்ணியிருக்கோம். பெயில் பெட்டிஷன் டேக்கன் ஆன் ஃபைல். அந்த மாதிரிலாம் மனுதாரலால இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸா அவங்க வந்து எங்களையும் கேளுங்கன்னு சொல்லி கோர்ட்ல வந்து பேசினாங்க. ஒரு 3 பேருக்கு மேல இருப்பாங்க. 2 லாயர்ஸ் இருந்தாங்க. 3 லாயர்ஸ் இல்லை, அப்படி இல்லை. அவங்க வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக ஷேர் பண்ணிட்டு கடைசியாக வீடியோ பார்த்துட்டு தான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் பண்ணாங்க. ஒரு சிட்டி ஷேர் பண்ணாங்க. சங்கருக்கு இது மாதிரி குண்டாஸ் போட்டிருக்காங்க. சரி, இவருங்க ஏதோ குண்டாஸ் கூட முயற்சி பண்ணுறாங்க. அது தெரியல, அது ஃபர்தராக ஃபியூச்சரில் என்னென்ன வரும்னு தெரியல. இல்லை, அதே செக்ஷன் தான் அவருக்குள்ள. அதே செக்ஷன் தான் சட்டனாக ஆல்டர் பண்ணியிருக்காங்க. 114 ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ரெட்யூத் 114 வந்து எல்லா செக்ஷன்ஸும் சேர்த்துருக்காங்க. ஒரு செக்ஷன் மட்டும் தான் அவைலபிள், மீதி எல்லாமே நான் அவைலபிள். பெயில் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு? நான் அவைலபிள் பெயில் கிடைக்கும். பெயில் கிடைக்கும் இல்லை, நம்ம கண்டென்ஷன்ஸை கோர்ட்டில் கொடுப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கோர்ட் முடிவு எடுக்கிறதான கடைசி. ஏபி வந்து தர முடியாதுன்னு ஏபி டேட் தான் போயிருக்கு. தர முடியாதுன்னு எதுவும் ஆர்டர்ஸ் பண்ணல, அது பெண்டிங்கில் தான் இருக்கு. அதெல்லாம் அவர்கிட்ட நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் கேட்டேன், மெமோ கொடுத்தேன், மேஜிஸ்ட்ரேட் அலோவ் பண்ணாங்க. 15 மினிட்ஸ் அவர்கிட்ட தனியாக கூப்பிட்டு நான் பேசினேன். அவர் வந்து இந்த மாதிரி எதுவும் ஏதாச்சும் உங்களை வந்து அடிச்சாங்களா துன்புறுத்தினாங்களா கேட்டால் அதெல்லாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னாரு. கால் மட்டும் சொல்லிங்க இருக்குது ட்ராவலிங்கால் அப்படின்னாரு. அதை மட்டும் தான் அழுத்தி அழுத்தி எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. கடைசியில் அது என்னென்னு சொன்னால் அவரே அதான் சொன்னார், ரொம்ப நேரம் உட்காந்துருந்ததுனால கால் சொல்லிங்க ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அவங்களா ப்ராப்பராக கண்ட இது பண்ணாங்க. அதை மேஜிஸ்ட்ரேட்டையும் சொல்லியிருக்காரு. அவர் போலீஸ்லாம் நல்லா நாகரிகமாக தான் நடத்திருக்காங்க. டெல்லி போலீஸ் அக்செப்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. அது என்னென்னா 167 வந்து 24 hours தாண்டி வரும்போது பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஆர்டர்ஸ் வாங்கணும். அதை வந்து வாங்க முடியல. காரணம் என்னென்னா, இவர் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர் பர்சனு, கூட்டம் சேர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் 2-3 ஸ்டேஷனுக்கு போனோம், மேசேட்டை பார்க்க முடியல. அப்படியே நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் கொண்டு வரதான் போச்சுன்னு சொல்லி போலீஸ் தரப்பு சொன்னாங்க. இருந்தாங்க மேல் போலீஸ் இருந்தாங்க, ஆனால் அதிகமாக பெண் போலீஸ் தான் இருந்தாங்க. அவங்களோட வாதம் இல்லை, ஓப்பன் கோர்ட்டில் வந்து அவங்க என்ன அவங்களோட கிரீவியன்ஸை சொல்கிறாங்க. அதை அப்ஜெக்ட் பண்ணோம். கோர்ட் அப்சர்வ் பண்ணுறது பண்ணாது கோர்ட்டோட நடந்திருக்கு. ஓபன் கோர்ட்ல இருக்கும் போது மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்ட்ரஸ்டடா கேட்கலாம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட். அவங்க சொன்ன குற்றம் போலீஸ் சொன்னது அவங்க வந்து அவர் இப்படி பேசினால, அதாவது இந்த வழக்கோட A1 எதிரியான மிஸ்டர் சவுக் சங்கர் வந்து பேசினனால அவங்களுக்கு வந்து ஊண்டிங்காக இருக்குது, வெளியே தலை காட்ட முடியல, ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியலன்னு அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து சொல்கிறாங்க. ஓப்பன் கோர்ட்டில் நானும் இருக்கோம், இந்த கேஸ் வரும்போது நானும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு சொல்கிறாங்க. இந்த வாதம் வந்து அவரை வந்து ரிமாண்ட் பண்ணுறதுக்கு உறுதியாக இருந்துச்சு. அது கிடையாது, அது மட்டும் கிடையாது. கிராவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸ், ப்ராபபிலிட்டி, ஆர்குமெண்ட்ஸ் நான் நிறைய பேசினேன், அதர் சைடு நிறையா பேசினாங்க. அதனால அப்புறம் அந்த வீடியோ வந்து 30 மினிட்ஸ்க்கு மேலே மேசேட் அவங்க பார்த்தாங்க. ஸோ அதனால தான் இந்த டிலே ஆனது. எல்லா அஃபென்சஸுமே பிலோ 7 இயர்ஸ் தான் பனிஷபிள். ஸோ ப்ராப்பராக வந்து நோட்டீஸ் கொடுக்கலாம், கிரிமினல் ப்ரொசீஜர் கூட ஃபாலோ பண்ணலாம், 41A ஃபாலோ பண்ணலாம், ப்ரெசிடென்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாமே இருக்குது, அதை ஃபாலோ பண்ணலாம். எடுத்த உடனே இவரை போய் டெல்லியில் போய் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை. இவர் வந்து ஜஸ்ட் பப்ளிஷர் தான். இவர் எதுவுமே வந்து தானாக வந்து இந்த மாதிரி அப்சன்ஸாக பேசலை அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்தேன், எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க. பர்யூஸ் பண்ணிட்டு தான் வீடியோஸ் பார்த்துட்டு அதர் சைடி கேட்டுட்டு ஆர்டர்ஸ் பண்ணலாம். அது ஏபி மூவ் பண்ண போகல. அவர் டெல்லி எதுக்கு போகிறாருன்னா, ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறாரு. இங்கே ஏபி ஃபைல் பண்ணிவிட்டு அங்கே அதை பண்ண போகிறாரு.
ஸோ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவர் ஒரே ஹோப்பாக வந்து ப்ரெஸ் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காரு.